ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொட்டேட்டோ கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு செட்டிநாடு டைப்பில் செய்ய போகிறோம். எல்லோரும் வந்து மசாலா வச்சு தான் செய்வாங்க. இது வந்து நம்மளே வீட்டில் ட்ரையாக மசாலா வந்து ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம். இதுக்கு நான் வந்து 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தழை, 2 கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த 5 உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு பீஸாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் இருந்தால் தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய். இதையெல்லாம் ஃபஸ்ட் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. செவந்து அந்த வந்து மணம் வந்தோடனையும் போதும், அது வரலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், செவந்து வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பவுடர் ரெடி. இப்போ ஒரு பேன் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அந்த மசாலாவை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் வந்து உள்ளே எண்ணெயில் விட்டுறாதீங்க, கரிஞ்சி போயிடும். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்தால் போதும், அந்தளவுக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் போனாவே போதும். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்றுனா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த பச்சை வாடை போகிறவர்களும் நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பிடிக்கல அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், பட் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அரிஞ்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணியே ஊற்றாமல் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வந்து விட்டுருங்க. அப்பப்போ வந்து எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வெந்ததுனாவே போதும், நல்லா வந்து வெந்துடும். கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக நீங்களே அப்பத்திக்கப்போ மசாலா ரெடி பண்ணி செய்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.